ஹலோ மக்களை இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹைலி ட்ரஸ்டடான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே நமக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் பார்க்கணுன்னா டைம் போகிறதே தெரியாது அது பாட்டுக்கு இருக்கும் அதனால் நமக்கு பதிலுக்கு ஏதாவது மணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது பட் இதே மீம்ஸை உங்களை பார்க்க சொல்லி அதுக்கு காசு கொடுத்தா அந்த வேலையை யாராவது பண்ணாமல் இருப்போமா ஸோ இன்றைக்கி நான் அப்படி ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன் மீம்ஸ் பார்க்குறோம் காசு சம்பாதிக்கிறோம் அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா பண்ணியும் காமிக்க போகிறேன் ஸோ இந்த வித்ரா பண்ணுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அது என்னங்கிறத கிளியராக நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட கீழே நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளோட குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பொதுவாகவே ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு அப்ளிகேஷன் டிஜிட்டல்ல ஸ்கேம் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும் ஸோ நான் பார்த்த வரையில் ஆன்லைன்லேயுமே இந்த ஒரு ஆப்புக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அண்ட் ஸ்கேம் அட்வைசர் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து இந்த வெப்சைட் பற்றின ரிவ்யூஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரஸ்ட்டு ஸ்கோர் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அண்ட் நிறைய பேர் இதுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிருக்காங்க இந்த ஒரு ஆப்புக்கு அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம மீம்ஸ் பார்க்கறதுனால நமக்கு எதுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக இப்படி மீம்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிட்மார்ட் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம இப்போ இப்படி பார்க்குற ஒரு ஒரு பிக்சர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஆட் வரும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஆட் பார்க்கறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு வந்து காயின்ஸை அது க்ரெடிட் ஆகும் நீங்கள் அந்த காயின்ஸை தான் வித்ரா பண்ண போகிறீங்க அண்ட் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் ஹிந்திலே இல்லாமல் உங்களுக்கு தமிழில் தான் இருக்குது மோஸ்ட்லி அங்கங்கே ரெண்டு தான் ஹிந்தி வருது ஸோ நீங்கள் போர் அடிக்காமல் இதை பார்த்துட்டே இருக்கலாம் அண்ட் நடுவில் நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் வருது நீங்கள் ஏர்ன் பண்ண போறீங்க ஸோ இந்த ஆப்பில் எதனால நமக்கு காசு வருது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஸோ இப்போ இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதில் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட் நம்ம வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ரேண்டமாக தான் வந்து இது வரும் பார்த்தீங்கன்னா இந்த காலினுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் சிம்பிளாக ஓகே இந்த ஆப் நீங்கள் எப்படி பண்ணுது அப்படின்னு இதை காட்டேன் அப்போ ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேட்டுது அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேட்டுச்சு நார்மலாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஐடி செட் பண்ண சொன்னிச்சு அண்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அபவுட் யூனு பயோப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் ஈஸியாகவே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஸ்கிப்பு கொடுக்காம அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆகும் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயின் சிம்பிள் மாதிரி தெரிகிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த காயின் சிம்பிளில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் க்ரெடிட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கழித்து உங்களுக்கு உடனே க்ரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கடுத்து அதை நீங்கள் வித்ரா பண்ணணும் இப்போ நம்ம எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து நான் போயிட்டேன் போன பிறவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் மாதிரி காமிக்கும் இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒய் டென் பாயிண்ட் ஒன்னு காட்டும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ என்கிட்ட டென் பாயிண்ட் ஒன் ஒன் காயின்ஸ் வந்து இருக்குது ஸோ இதனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ நான் இப்போ வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு லைவாக வித்ரா பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் வித்ரா ஓப்பன் பண்ண பிறவ அமௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்லும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு சிக்கலே இருக்குது உங்ககிட்ட வந்து கிரிப்டோ கரன்சி வித்ராவல் தான் பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணாட்டினா பயப்படாதீங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ இப்போ நான் என்னோடய கிரிப்டோ கரன்சி அட்ரஸ் வேலெட்டை வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு நான் வித்ரா பண்ணி காத்துறேன் அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் ஸோ இதில் என்னோடய அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு கீழே என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்த பிறகு சென்ட் மணி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நான் ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்த பிறகு என்னோட ப்ராசஸ் வந்து ப்ராசஸிங் ஆகிக்கிட்டு இருக்குது அண்ட் ஒன்ஸ் இது வந்து வித்தின் ஃபைவ் டு ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிரும் ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சியில் நான் வித்ரா பண்ணதே இல்லை அந்த வேலட் அட்ரஸ் நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் வேலட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் பொதுவாக வித்ரா பண்ணோன்னாலே இந்த மாதிரி வேலட் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் உங்களோட கேஒசி டீடைல்ஸ்லாம் கொடுத்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும் ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி வச்சே நீங்கள் பேடிஎம்மில் எப்படி வித்ரா பண்ணுறீங்க அது மாதிரி ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நீங்கள் பேடிஎம்கே வித்ரா பண்ணிக்கலாம் பேடிஎம்னு இல்லை பேடிஎம் கூகுள் பே இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேலட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் தனி வீடியோவை டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்